தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கே என் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சி பணிகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட குழுவுடன் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் கே என் நேரு, பொன்முடி, ஏவா வேலு, ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான உங்களது முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்க குழுவுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஆலோசனையில் திமுகவுடைய முதன்மை செயலர் கே என் நேரு, அதே போல துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி, ஏவா வேலு, திமுக அமைச்சர் திரு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியில் அமைப்பு ரீதியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் 5 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதல் கூட்டம் நேற்று அறிவாலயத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்பு பணிகள் குறித்தும் தற்போது ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் கே என் நேரு, அதே போல ஏவா வேலு உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் தற்போது முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னுடைய பணிகளை துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் கட்சியாக தங்களுடைய பணிகளை திமுக துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது அதற்காக ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த குழு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றிகரமாக அமைக்கப்பட்ட குழு என்ற அடிப்படையிலே தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கட்சியில் உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து சீரமைப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நிர்வாக ரீதியான சில விஷயங்களை திமுக முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் சில நிர்வாக ரீதியான சில மாற்றங்கள் செய்யவும் வாய்ப்பிருப்பதாக செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த குழு தொடர்ச்சியாக மாவட்டம் முழுக்க ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையை முதலமைச்சரும் கொடுக்க இருக்கிறார்கள். எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பணிகளை முன்கூட்டியே திமுக நடைபெறும் என்ற அடிப்படையில் அதன் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டமான நடைபெறுகிறது. குறிப்பாக வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலை திமுக சிறப்பாக கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவேற்றிய அந்த குழுவை தற்போது மீண்டும் நியமித்து அதற்கான பணிகளும் திமுக துவங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தலுக்கும் அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவுடன் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.